வெங்கட் பிரபுவோட இயக்கத்தில் சிம்பு மற்றும் எஸ்ஜே சூர்யா மிரட்டி இருக்க மாநாடு திரைப்படம் பல பிரச்சனைகளை தாண்டி நேற்று தியேட்டர்களில் ரிலீஸ் ஆச்சு. மாநாடு படம் ரிலீஸ் ஆன அன்னைக்கு தமிழ்நாட்டில் மட்டும் 7 கோடி வரைக்கும் வசூல் செஞ்சுருக்கு. கடைசி நேரத்தில் பணப்பிரச்சனை ஏற்பட்டதால் மாநாடு படத்தோட அதிகாலை காட்சிகள்லாம் ரத்து பண்ணிட்டாங்க. மேலும் பட ரிலீஸ் ஆன சில மணி நேரத்திலேயே அதை ஆன்லைன்லேயும் கசிய விட்டுட்டாங்க தமிழ் ராக்கர்ஸ். இதை எல்லாத்தையும் தாண்டி மாநாடு படம் 7 கோடி வசூல் பண்ணியிருப்பது பெரிய விஷயம் அப்படின்ட்டு சிம்பு ரசிகர்கள்லாம் ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, சிங்கப்பூர் பாக்ஸ் ஆஃபீஸில் முதல் இடத்தை பிடிச்சிருக்கு மாநாடு. மேலும் மலேசியாவில் 2வது இடத்துல இருக்குது. மாஸ்டர் அண்ணாத்த கர்ணனை தொடர்ந்து ரிலீஸ் ஆன அன்னைக்கு தமிழகத்தில் அதிக வசூல் செஞ்ச படமாகவும் ஆகியிருக்கு மாநாடு. படத்தை பார்த்த எல்லாருமே அது பற்றி சமூக வலைதளங்களில் நல்ல விதமாக தெரிவிச்சிட்ருப்பதும் வசூல் சாதனைக்கு வழிவகுத்திருக்கு. வார இறுதி நாட்களில் மாநாடு படம் வசூலில் சக்க போடும்னு எதிர்பார்க்கப்படுது. திருப்பூரில் இன்னைக்கு பந்த், பனியன் கம்பெனிகள்லாம் லீவ். அதனால் பார்த்தீங்கன்னா திருப்பூரில் மாநாடு திரைப்படம் ரிலீஸ் ஆகியிருக்க அனைத்து தியேட்டர்லேயுமே ஹவுஸ்ஃபுல் காட்சிகளாக தான் ஓடிட்டுருக்கு. கண்டிப்பாக வசூலில் மிகப்பெரிய சாதனையை படைக்கும் மாநாடு திரைப்படம்னு எதிர்பார்க்கப்படுது.